ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து ரெக்கார்ட் பண்ண கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால மறுபடியும் பண்ணுறோம். ஸோ இன்னையோட ஈவெண்ட்டை பற்றினா பார்க்க போகிறோம். என்ன ஈவெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர் மேட்ச்னு ஒரு ஈவெண்ட். ஸோ இதில் அப்படி என்ன இருக்குதுன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்பின்னு ஒன்று இருக்கும், ஃப்ரீ மேட்ச் சம்திங் இருக்கும். ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து இந்த ஆஃபர்ஸில் இவ்வளோ பர்சன்டேஜ், 80%, 60%, 9% இந்த மாதிரி இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று உழுகும். ஸோ ப்ரைஸ் பூல்லையும் அதுவே வந்து நம்மளுக்கு எதாவது ஒன்று பிக் பண்ணி தரும். அப்போ வந்து இதில் இருக்க பர்சன்டேஜும் அதில் இருக்கிறது வந்து காட்டும். இப்போ எனக்கு வந்து இந்த பேக் பேக் காட்டுச்சு. ஸோ 119 டைமண்ட்ஸ்க்கு. ஸோ இது வாங்குறது வேஸ்ட்டு. ஸோ நான் வாங்குறதா இல்லை, பட் இது வாங்கினா தான் அடுத்த பொருள் வந்து நம்மளால் வாங்க முடியும், அடுத்த ஃப்ரீ மேட்ச் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எலைட் பாஸ் இதிலேயே கொடுத்தனால ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்ச கடைசி வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் எலைட் பாஸுக்கு. ஸோ யாராவது எலைட் பாஸ் ஃபஸ்ட்டே எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ டைமில் எடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவுக்கு யார்ட்ட எனக்கு க்ரோனோ வந்திருந்தால் கூட வாங்கியிருப்பேன், பட் வந்து க்ரோனோ வரல. பீஸ்டான ஒரு நல்ல பெட்டு தான். ஸோ அதுவும் இருந்தாலும் வாங்கியிருப்பேன். தென் இந்த சென்சாயின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. தென் அது வந்து பெட்டு வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு தாங்க. அந்த பெட்டோட ஸ்கில்ஸ் வந்து அந்த அளவுக்கு எதுவும் சிறப்பாக இல்லை. அதுக்கு நீங்கள் இந்த வேகார் இல்லைனா பீஸ்டான் இந்த மாதிரி எதாவது பெட்டு வாங்கினா கூட நல்லா இருக்கும். ஸோ சென்சாயோட ஆட்ரிபியூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூசஸ் த டியூரேஷன் ஆஃப் எனிமீஸ் மேன் மார்க்கிங் ஸ்கில்ஸ். அதாவது இப்போ மோக்கோல்னா ஜீரோ கேரக்டர்லாம் வச்சுருப்பாங்களே, அவங்க வந்து நம்மளை அடித்தாங்கன்னா நம்ம மேலே வந்து அந்த மார்க் தெரியும். ஸோ இப்போ அந்த நம்ம இந்த சென்சாய் பெட்டு வச்சோன்னா அது வந்து பாதி அளவு கம்மியாயிரும். மேக்ஸ் லெவல் சென்சாய் பெட்டு வச்சிங்கன்னா இப்போ 6 செகண்ட் மோக்கோட தெரியும்னா வெறும் 3 செகண்ட் மட்டும் தான் தெரியும். இதுக்கு எதுக்குயா இந்த பெட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த பெட்டு வந்து வேணால் அழகுக்கு வேணால் வாங்கி ஒரு 100 டைமண்ட் வேணால் டாப் அப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் இந்த ஒர்த்து. ஸோ வேறு எதுக்குமே இந்த பெட்டு வந்து யூஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேகர் இல்லைனா பீஸ்டான் வாங்கினா கூட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது கூட யூசேஜ் ஆகும். தென் வேறு எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரா பண்டில் பற்றி பார்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி. தென் கோல்ட் ராயில் வந்து முடியும். இன்னும் 6 டேஸ் தான் இருக்குது. 6 நாளில் வந்து கோல்ட் ராயில் முடிஞ்சிடும். தென் 3 டேஸில் டைமண்ட் ராயில் முடியும். அண்டு நல்ல ஒரு பண்டில் தான் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அது வந்து 2 டேஸில் போட்டுறேன். கடைசி 3/4 நாள் வந்து நான் போடுறேன் அடுத்த டைமண்ட் ராயில் என்னென்னு. ஸோ வெப்பன் ராயிலுக்கு இன்னும் 14 டேஸ், அதாவது 2 வாரம் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து வரப்போகுது இந்த 28-29 சம்திங் டேட்டில். அன்றைக்கி தான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வருது. ஸோ அதோட கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே நல்லா விளாண்டு பார்க்கலாம் அந்த கிராஃபிக்ஸ்லாம். ஸோ என்னோடய ஸ்பெஷல் ஆட்ரா பாருங்கள், 280 ருபீஸில் தான் வருது. எனக்கு வந்து வந்தால் 280 இல்லைனா அதை விட அதிகமாக தான் வருது. ஸோ யாருக்காவது 10 ருபீ இல்லைனா 30 ருபீ ஆட்ரா பண்ணுச்சுன்னா சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த நம்மளும் அந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஓகே, வேறு எந்த ஈவெண்ட் அண்ட் அப்டேட்ஸ் வந்து இப்போதைக்கு இல்லை. வேணால் வந்து போயாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ போயாவில் பார்த்தா நான் வந்து இந்த கிரேட்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி இந்த மினி ஊசி ஆகு அது கீழே எல்லாமே நான் வந்து இந்த போயா பார்த்து எடுத்த கிரேட்ஸ் தான். அந்த 2 ஈவோகன் அப்கிரேட் பண்ணுற டோக்கன் மட்டும் நான் ஆல்ரெடி இந்த எலைட் பாஸ் அந்த இதில் உள்ளதில் எடுத்தது. பேலன்ஸ் எல்லாமே நம்ம வந்து போயாவில் பார்த்தேன். ஸோ வந்து டாப் அப் பண்ணாத பிளேயர்ஸ்லாம் வந்து போயா பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ நான் இந்த கிரேட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்ன கிடைக்குதுன்னு உங்கள் முன்னாடி. என்ன தான் கிடைக்குது, வெறும் இந்த ஷூ மட்டும்தானா? சரி, கிடச்சதுக்கு ஒரு 3-4 நாள் சுற்றிட்டு விளாடலாம். ஓகே, இதோட உங்க கூட வந்து விடைபெறுகிறேன். பாய் மக்களே.